ADMK என்பது பாஜகவிடம் அடமானம் வைக்கப்பட்ட கட்சி என்று திராவிடர் கழக தலைவர் கி வீரமணி கடுமையாக விமர்சித்துள்ளார். விழுப்புரம் பழைய பேருந்து நிலையம் அருகில் திராவிடர் கழகத்தின் சார்பில் சமூக நீதி பாதுகாப்பு மற்றும் திராவிட மாடல் விளக்க பொதுக்கூட்டம் நடைபெற்றது. இதில் உரையாற்றும் போது கி வீரமணி தமிழ்நாட்டில் தேர்தலில் தனித்து போட்டியிட்டு வெற்றி பெற முடியாத பாஜக திமுக ஆட்சி நடைபெறக்கூடாது என்று நினைப்பதாக கூறினார். மடியில் கனம் இல்லை, அதனால் வழியில் பயம் என்பதாக அதிமுக கட்சியை பாஜகவிடம் அடகு வைத்து விட்டதாக தெரிவித்த கி வீரமணி தற்போது அதிமுக என்றால் அடமான திமுக என்றே பொருள் என்று கடுமையாக விமர்சித்தார். மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா வழியை பின்பற்றாமல் மோடியை அதிமுகவினர் பின்பற்றுவதாக கூறிய அவர் தாய் கழகமான தங்களை போன்றவர்களுக்கு வருத்தமாக உள்ளதாக தெரிவித்தார். அதிமுக அடமான திமுக அர்த்தம் அவ்வளவுதான் தவிர அதை எப்படியாவது மீட்கிறதுக்கு அவங்களாலேயே முடியல. அதுதான் மிக முக்கியம். எங்களை மாதிரி இருக்கிற தாய் கழகத்துக்கு இந்த கவலை இருக்கு. என்னையா ஆயிரம் இருந்தா கூட அந்த அம்மா இருக்கும் போது கூட சொல்லிச்சு தைரியமா லேடியா மோடியான்னு கேட்டுச்சு. அதுதான் மிக முக்கியம். நீ பகிரங்கமாவே அம்மா வழி அம்மா வழின்னு சொல்லி சும்மா வழி அது வேற ஒண்ணுமே இல்லை. அம்மா வழி உண்மையா இருந்தா அப்புறம் லேடி வழியா தான் இருக்க முடியுமே தவிர மோடி வழியா எப்படி இருக்க முடியும்? கடந்த அதிமுக ஆட்சியில் பெறப்பட்ட அதிக கடன் சுமைகளுடன் திமுக ஆட்சிக்கு வந்த போதிலும் மக்களுக்கான நலத்திட்டங்களை திமுக அரசு செய்து வருவதாக கி வீரமணி தெரிவித்தார். திமுக ஆட்சி என்பது முழுக்க முழுக்க தந்தை பெரியார் கூறியவாறு சமத்துவம் சம வாய்ப்பு சமூக நீதி என்பதற்கான ஆட்சி என்றும் தெரிவித்தார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.